ஹாய், இது ஸ்ரீவில்லிபுத்தூர் சமையல். நான் பொன்குரு. இன்றைக்கி நம்ம மைதா பன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், மைதா ஒரு டம்ளர் அழுத்தி எடுத்துக்கிடணும், ஜீனி அரை டம்ளர், ஏலக்காய் நாலு, சோடா உப்பு ஒரு பிஞ்சு, தயிர் ஒரு டம்ளர், சாதா உப்பு ஒரு பிஞ்சு. இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை எங்கள் அம்மா தான் செஞ்சிட்டு இருக்காங்க, இப்போ சொல்கிறாங்க. இப்போ சோடா உப்பு ஒரு பிஞ்ச் போடுறாங்க. பிடிச்சு போடுறாங்க. அடுத்து சாதாரண உப்பு போடுறாங்க, அது ஒரு பிஞ்ச். சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், ஜீனியை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். கலக்கணும். அதை எல்லாமே கலந்து அதுக்கப்புறமேட்டு தயிர் ஆட் பண்ணணும். எண்ணெய் எதுவும் போட வேண்டியதில்லைன்னு சொல்லி. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடைசியில் அந்த உருட்டுன பிறகு பரவாயில்ல. எப்பயுமே கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு இருக்கட்டும். சப்பாத்திக்கு மாவு பிசைற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிடணும். தயிர் மட்டும்தான் ஊத்தி பிசையணும், தண்ணி எல்லாம் கிடையாது. மாவு பிசைஞ்சு ரெடியா இருக்கு. இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவை பிசைஞ்சு முடித்ததும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். 2 hours கழித்து பார்ப்போம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை போர்ஷன் போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ திரட்டுவோம். கொஞ்சம் தின்னா திரட்டணும். உங்களுக்கு ஷேப்பா வேணும்னா ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, நான் கிண்ணம் வச்சு கட் பண்றேன். எல்லா மாவையும் திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, பொறிச்சு எடுத்துடலாம்.
ஒரு தடவைக்கு ஒரு பன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை அந்த பன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை சுற்றி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இல்லை பிச்சு காட்டுங்க. கரெக்டா நீ அதை போட்டு எடுக்க வந்துடும் பாரு. நல்லா புஸ் புஸ்ன்னு ஒரு பன் மைதா பன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.